ராமானு பாத்திரைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாசாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பிரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததி தராலி திருணாய மீனே அஸ்மத் குரோர் பகவதோ சிதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சதாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி மாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவினா சத்தாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேத சூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படிங்கிற இந்த கிரந்தத்துல நம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை பற்றியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸ்ரீ பாஞ்சராத்திர கிரந்தங்கள் தான் நமக்கு ரொம்ப பிரதானமான மூல கிரந்தம். பகவானுடைய ஆராதனை பிரகாரத்தை தெரிவிக்கிறது. அதனுடைய முக்கியமான ஒரு உத்தேசியம் பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு பகவத் ஆராதனம் முக்கியம். நித்தகர்மா அனுஷ்டானம் அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு பகவத் ஆராதனம் அப்படிங்கிறபடினால அந்த விஷயங்களும் அந்த கிரந்தத்துல அந்த பாஞ்சராத்திர கிரந்தங்கள்ல இருக்கு. கோயில்கள்ல பகவத் ஆராதன பிரகாரத்தை சொல்றது பிரதானம். கிருகங்கள்ல பகவத் ஆராதனத்தை சொல்றதும் இருக்கு. கிருகங்கள்ல நித்தியகர்மானுஷ்டானங்களும் இருக்கு. கிரியாபாதம் ஞானபாதம் அப்படின்லாம் பல பாகங்கள் உண்டு. அதுல ஞானபாதத்துல தத்துவங்களை பத்தி எல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. வைஷ்ணவ தத்துவங்களை பத்தி இது எல்லாம் சேர்த்து பாஞ்சராத்திர மகாம்போஜி அப்படிங்கிற சுவாமி தேசிகன் முதல்ல பாஞ்சராத்திரங்கிறது பெரிய சமுத்திரம் அப்படிங்கிற அந்த பெரிய சமுத்திரத்துல யார் வந்து ஸ்நானம் பண்ணி அது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு தான் அந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். பாஞ்சராத்திர மகாம்போதி பாரதிருஷ்வனி சர்ஜனி அனன்ய தேவதாஸ்தாயினி ஆயதேமகி தேவயம் அப்படிங்கிற வேற தெய்வத்தை நினைக்காமல் பகவான மாத்திரம் நினைச்சு அவனுடைய வாழ்க்கையை யார் அமைச்சிருக்கானோ பாஞ்சராத்திர ஆகும். அப்படி அவனை நாங்கள் சேவிக்கிறோம், அவனுக்கு அஜீர்ணர்களாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆக பல விஷயங்களை சொல்லக்கூடிய இந்த பாஞ்சராத்திர ஆகமத்திலேருந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சுவாமி தேசிகன் பாஞ்சராத்திர ரக்ஷா கிரந்தத்தில் சாதிச்சிருக்க அதனுடைய சாரங்களை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுவரை நாம பார்த்தது கோயில்கள்ல எத்தனை விதமான ஆகமங்கள்லாம் இருக்க முடியும், சித்தாந்தங்கள் எவை, தந்திரங்கள் எவை, அதுல உத்கிருஷ்டமானது எது, அதுல உத்கிருஷ்டம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம், உயர்ந்தது எது இல்லை தாழ்ந்தது எது, இந்த ஆகமங்களுடைய சங்கரம் கூடாது முதலானதெல்லாம் பார்த்தோம். சங்கரம் அப்படின்னா கலப்படம் கூடாதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நம்மளுடைய அனுஷ்டானங்களை பார்க்க போறோம். இனிமே மேல வரணும். பகவத் ஆராதனத்திலே நான் ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி 543 திருநாமம் வரை கோயில் விஷயங்கள அநேகம் வந்திருக்கு. 542 பூர்வாகம உத்கிருஷ்ட மார்க்க விதான சுகதி பிரியா அப்படின்னு ஒண்ணு சாதிச்ச. அதாவது ஆகமங்கள்ல சாத்விகமான ஆகமம், ராஜசமான ஆகமம், தாமசமான ஆகமும் மூணு இருக்கு. சாத்விகமான ஆகமங்கிறது உயர்ந்தது, ராஜசம்ங்கிறது மத்தியமமானது, தாமசம்ங்கிறது தாழ்ந்தது. இதுல தாமசமான ஆகமத்திலிருந்து மேல உயர்ந்த ஆகமத்துக்கு போகலாம், அது தப்பு கிடையாது, அது சுபமானது. ஆனா மேலிருந்து கீழே உயர்ந்த ஆகமத்திலிருந்து தாழ்ந்த ஆகமத்துக்கு வரக்கூடாது. ஒரு இடத்துல தாமச ஆகமப்படி பூஜை நடக்கிறதுன்னு வச்சுக்குவோம், அங்கவே ஒருத்தர் சாத்திகமான பூஜை பண்ணார்னா அது சுபம், நல்லது.
சாத்திகமான பூஜையை ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற இடத்துல இவர் போய் தாமசாகமத்தை வச்சு பூஜை பண்ணார்னா அது கூடாது அப்படிங்கிறது அதுல சொன்னது. அதே போல ஸ்வயம் ஜத்தாதி பவன தாரதம் அவிதாயகா அப்படின்னா 543 திருநாமம். கோயில்கள் 5 விதம் இருக்கு, ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம், திவ்ய க்ஷேத்திரம், ஆருஷ க்ஷேத்திரம், மானுஷ க்ஷேத்திரம், வைஷ்ணவ க்ஷேத்திரம் அப்படின்னு. ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது எம்பெருமான் தானாகவே ஸ்வயம் தானாகவே வியக்தம் பிரகாசமான தானாகவே எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும்படி ஆன க்ஷேத்திரம் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம். ஸ்ரீரங்கம், திருமலை, நைமிஷாரண்யம், வான்மாமலை, சாலக்கிரமம், ஸ்ரீமுஷ்ணம், புஷ்கரம், ஜெகநாத க்ஷேத்திரம், பூரி, இது எட்டும் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் என்று பெயர். இது ரொம்ப உயர்ந்தது. திவ்யம் அப்படின்னா தேவர்களுக்காக பகவான் அவதாரம் பண்ண இடம், ஆர்ஷம்னா ரிஷிகளுக்காக பகவான் அவதாரம் பண்ண இடம். இப்படி திவ்ய தேசங்களே நாம பார்க்கிறோம், பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் வரும். தேவர்களுக்கு பிரத்யட்சமாக பெருமாள் அங்கே வந்திருந்தாங்க, அதுக்கு திவ்யம்னு பேர். ரிஷிகளுக்கு பிரத்யட்சமாக பெருமாள் அவதாரம் பண்ணியிருந்தாருன்னா ஆர்ஷம் அப்படின்னு. மனுஷர்களே பக்தர்களான மனுஷர்களுக்காக பகவான் அங்கே வந்திருக்கார் அப்படின்னா மானுஷம் அப்படின்னு. ஒரு கிராமத்துல இருக்கிற வைஷ்ணவர்களே ஒண்ணு சேர்ந்து ஒரு தேவாலயத்தை புதுசா நிர்மாணம் பண்ணால் அதுக்கு வைஷ்ணவம் அப்படின்னு பெயர். இப்படி இருக்கு. இதுல பூர்வபூர்வம் பிரதானம் அப்படிங்க அப்படின்னாலும் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் ரொம்ப வசதி உயர்ந்தது அப்படின்னும், அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்க. இங்க செய்யற பூஜா கிரந்த பூஜா கிரமங்களை எல்லாம் கலக்கக்கூடாதுன்னு சாதிச்சிருக்க. அதாவது திவ்யமான க்ஷேத்திரத்தில் திவ்யமான பூஜை பண்ணணும், ஆர்ஷ க்ஷேத்திரத்தில் ரிஷிகள் எழுதி வச்சு ஆகமப்படி பண்ணணும். ஏன்னா இந்த ஆகமத்திலே ரிஷிகள் சொன்னது தேவர்கள் சொன்னது இப்படி பல விஷயம் உண்டு. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அதை செய்யணும், அதை பிரக்கிரியை மாற்றக்கூடாது முதலானதெல்லாம் சுவாமி தேசிகன் சாதிச்சார். 544 திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு பகவத் ஆராதனத்தில் சில விஷயங்கள் சொல்கிறார், அதையுமே பார்க்க போறோம். தேவ பூஜா முக்கிய கௌணாதிகாரி வியாகிருதி க்ஷமஹா தேவேஜ்யா அஷ்டாங்கதோத்கர்ஷ வர்ணனைக விசக்ஷணஹா பிரயத்னாத்யலபேக்ஷ ஸ்வதசித்தோத்கர்ஷ வஸ்துத்ருக் பரமைகாந்தி கர்த்தவ்ய பஞ்சகால க்ரியாசுதீஹி. இதில் முதல் 3 திருநாமம் தேவ பூஜையை பற்றி. தேவ பூஜா என்றால் பகவத் ஆராதனம், பகவானுக்கு செய்யக்கூடிய ஆராதனம். தேவ பூஜா முக்கிய கௌண அதிகாரி வியாகிருதி க்ஷமஹ, கோயில்களில் பிரதிஷ்டா பகவத் ஆராதனம் முதலானதை செய்யும் அதிகாரிகளில் 2 பேர் உண்டு. முக்கிய அதிகாரிகள் என்ன சில பேர், கௌண அதிகாரிகள் இன்னும் சில பேர். முக்கிய அதிகாரிகள் அப்படின்னா அவர்களுக்கு தான் உண்மையிலேயே தகுதி இருக்கு, அவர்கள் தான் பண்ணணும் என்று அர்த்தம். கௌண அதிகாரி அப்படின்னா அவர்கள் பண்ணணுங்கிறது கிடையாது, முக்கிய அதிகாரிகள் இல்லாத போதும் கௌண அதிகாரிகள் பண்ணணும் அப்படின்னு கணக்கு. எப்பவுமே அப்படிதான், முக்கியமான கர்த்தா இருக்கும்போது முக்கியம் அப்படின்னா அவர்தான் பிரதானம். அவர் இல்லைன்னா, பிரதானமான வஸ்து இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேற ஏதாவது போக முடியும். அந்த மாதிரி திருவாராதனம் பண்ணுறதுக்கோ இல்லை பிரதிஷ்டாதிகள் பண்ணுறதுக்கோ இல்லை உற்சவாதிகள் கோயிலில் நடத்துறதுக்கோ முக்கியமான அதிகாரிகள் கிடைக்கல அப்படின்னா அப்போ அடுத்தது இல்லை அடுத்த தரத்தில் யார் இருக்காலோ அவளை வச்சு திருவாராதனை பண்ணலாம் அப்படின்னு ஆகமத்தில் சொல்லியிருக்கு. ஆக கோயில்களில் பிரதிஷ்டா, ஆராதனம், உற்சவம் முதலான பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் அவர்களில் 2 விதம் இருக்காள். முக்கியாள் அப்படின்னு சில பேர், கௌணாள் அப்படின்னு சில பேர். முக்கியாள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டோம்னா, பாஞ்சராத்திர ஆகமப்படியே சம்ஸ்காரங்கள் எல்லாம் பெற்றுண்டு, அதாவது உபநயனம், கர்ப்பாதானம், சீமந்தம், விவாகம் முதலான சம்ஸ்காரங்கள் எல்லாமே ஆகமப்படி வச்சுண்டு இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு முக்கியாதிகாரிகள் அப்படின்னு பெயர். பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு மூலமானது ஏகாயன சாக்கா அப்படின்ற ஒரு வேத பாகம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அதன்படி அந்த சாக்கையை பின்பற்றி ஏகாயன சாக்கையைச் சேர்ந்தவர்கள்
பாஞ்சராத்திர ஆகமப்படியே உபநயனாதி சம்ஸ்காரம் பெற்றவர்கள் அவர்கள் எல்லாம் முக்கியாதிகாரிகள். அவர்கள் கிடைக்கல அப்படின்னா அடுத்து கவுனாதிகாரிகள். கவுனாதிகாரிகள் எப்படி இருப்பான்னா, இவர்கள் வந்து ஏகாதி காசையை சேர்ந்தவர்கள் இல்லை, இவர்கள் பாஞ்சராத்திர ஆகமப்படி சம்ஸ்காரங்கள் எல்லாம் பெற்றவர்கள் இல்லை, இல்லை மற்றவர்களைப் போல ரிஷிகள் சொன்னபடியான சம்ஸ்காரம் தான் இவர்களுக்கு இருக்கும். ஆபஸ்தம்பர் சூத்திரப்படியோ இல்லை போதாயனர் சூத்திரப்படியோ இப்படி அநேக பிராமணர்கள் இருக்காளோ அந்த மாதிரியான சம்ஸ்காரங்கள் தான் இவளுக்கு இருக்கும். ஆனால் பாஞ்சராத்திர தீட்சை செய்து வந்து இவ அதிகாரிகளாவா, தீட்சை பண்ணிட அதிகாரிகளா இருக்கிறவா கௌரவ அதிகாரிகள் அப்படின்னு பெயர். அதாவது ரெண்டு இருக்கணும், ஒன்னும் பாஞ்சராத்திர சம்ஸ்காரம் இருக்கணும். இந்த சம்ஸ்காரங்கிறது அந்த பரம்பரையில வந்தாதான் வரும். அது பாஞ்சராத்திர ஆகம பரம்பரையில இவா அப்பா இவா தாத்தா எல்லாருமே அந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருந்தாதான் இவருக்கும் உபநயனங்கள்லாம் அந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியப்படி நடக்கும். அதனால ஒன்று அந்த பாஞ்சராத்திர முக்கிய பரம்பரையில வந்தவாறா இருந்தால் முக்கிய அதிகாரிகள், அப்படி இல்லாட்டா வேறு சாதாரணமாக பொதுவாக எல்லாருக்கும் என்ன கோத்திரம் என்ன சூத்திரம் இதெல்லாம் இருக்கோ அதன்படி வந்தவர்களா இருந்தால் அவர்கள் பயிற்சி பாஞ்சராத்திர தீட்சை வாங்கிக்கலாம். கோயில்கள் தீட்சைகளை அர்ச்சகர்களே பண்ணியிருப்பான், தீட்சை வாங்கிதான் அவளும் கோயில்களை திருவாராதனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இவர்கள்லாம் கௌரவாதிகாரிகள் அப்படின்னு பெயர். ஆக ஒண்ணு சம்ஸ்காரம் இருக்கணும், இல்ல தீட்சை இருக்கணும். சம்ஸ்காரமோ தீட்சையோ ரெண்டுமே இல்லை அப்படின்னா அப்ப கோயில்கள்ல திருவாராதனம் பண்றதுக்கு அவளுக்கு தகுதி இல்லை அர்த்தம். முக்கியமாக ஸ்வயம் விரக்தம் முதலான க்ஷேத்திரங்கள்ல ஆதாரம் பண்றதுக்கு இவளுக்கு தகுதி கிடையாது. கிரகப்பிரிவு ஆராதனம் பண்றதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆற்றுல பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது. பாஞ்சராத்திர ஆகமப்படி தீட்சையோ சம்ஸ்காரமோ இருக்கணும்ங்கிற கணக்கு கிடையாது. கோயில்கள் தான், ஏன்னா கோயில்கள்ல பண்ற ஆராதனத்துக்கு பரார்த்த யோஜனம்னு பேர். பரார்த்த யோஜனம் சுவார்த்த யோஜனம்னு ரெண்டு இருக்கு. ஆற்றுல பண்றது சுவார்த்தம், தனக்காக பண்ற ஆராதனம். கோயில பண்றது பொதுவா பண்றது, தனக்காக இவர் பண்றாருன்னு இல்ல, ஒரு கிராமத்துக்காக இல்ல ஒரு தேசத்துக்காக. ஒரு கிராமம் முழுக்க சேர்ந்துதானே ஒரு கோயில் இருக்கு, மொத்த பேருக்குமா சேர்ந்துதான் அந்த கோயில பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆற்றுலன்னா நம்மாத்த பெருமாங்கிறவர் நம்மாத்துக்கு மட்டும்தான் இருக்க, அடுத்த அதுக்கு வேற பெருமாள் இருக்க. இந்த அப்படி இல்லை, கோயில்ங்கிறது பொதுவான க்ஷேத்திரமான அப்படின்னால அங்கே நடக்கிற திருவாராதனம் அது எல்லாம் சுவார்த்தம்னு சொல்ல முடியாது, அது பரார்த்தம் அப்படின்னு சொல்றான். அந்த பரார்த்த தினம் பண்ணும்போது தான் பரார்த்தமாக திருவாராதனங்கள்லாம் கோயில்களில் பொதுவான இடம் வச்சுக்கலாம். அந்த பொதுவான இடமா இருக்கிறது பண்ணும்போது தான் முக்கியமான அதிகாரியோ கவுனமான அதிகாரியோ ஏதாவது அதிகாரி வேணும். பாஞ்சராத்திர சம்பந்தம் சம்ஸ்காரமோ இல்லை தீட்சையோ பெற்றிருக்கணும். கிரகங்களில் திருவாராதனம் பண்ணுறதுக்கு இந்த தீட்சை முதலானதெல்லாம் தேவையில்லை. கிரகங்களில் விக்கிரகாராதனையே பண்ணலாம். பாஞ்சராத்திரப்பிற்கு எப்படி பெருமாளை ஏல பண்ணி பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனம் பண்ணுறது மகான்கள்லாம் இன்னும் வச்சுருந்துருக்கான், ஆச்சாரியர்கள்லாம் பண்ணிட்டுருக்கா, இன்னும் நடந்துருக்கு. அது கோயில்களில் மாத்திரம் தீட்சை இருந்தால் தான் பண்ணலாம், இல்லாட்டா பண்ணக்கூடாதுங்கிற நினைவும் இன்னும் இருக்கு. டேட் அடுத்த திருநாமம் தேவேத்யா அஷ்டாங்கதா உத்கர்ஷ வர்ணனைக விசக்ஷணஹ. தேவைஜி எட்டு அங்கங்களோடு கூடியது என்பதனால் அது பெரும் உயர்வை வர்ணிக்க வல்ல பெருமை பெற்றவர் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். மொத்தமாக பார்த்த செட்டன் அர்த்தம் புரியாது. தேவஇஜ்யா அப்படின்னா பகவானுக்கு வச்சு செய்கிற திருவாராதனம், இஜ்யா அப்படின்னா ஆராதனம் யாகம் சொல்லலாம், இஜ்யா அப்படின்னு சொல்லலாம். யாகம்னாலே தேவ பூஜா தான் இருக்கும். அதனால திருவாராதனத்தை இஜ்யா என்று சொல்றது உண்டு. பெருமானுக்கு செய்யற திருவாராதனத்துக்கு எட்டு அங்கங்கள் இருக்கான். எட்டு அங்கங்களோட கூட பூர்த்தியாக பகவத் ஆராதனம் செய்யறது ரொம்ப விசேஷம். இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றது. எட்டு அங்கங்கள் எவை அப்படிங்கிட்டா, அதிகமனம், போகம், மதுபர்க்கம், நிவேதனம், சம்பிரதானம், வன்னி சந்தர்ப்பணம், பித்ரியாகம், அனுயாகம் எட்டு. இந்த எட்டுல முதல் நாள் திருவாராதனத்தில் சேர்ந்தது.
அடுத்த நாள் திருவாராதனம் ஆனப்புறம் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறது சேர்ந்தது. முதல் நாள்ல ஒன்னாவது அபிகமனம். அபிகமனம் அப்படின்னா பெருமாளுக்கு திருவாரம் பண்ணச்ச முதல்ல பெருமாளுடைய திருக்காப்பு நீக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு மானச ஆராதனம் வரை அபிகமனம். திருக்காப்பு நீக்கிறது கூட சொல்ல முடியாது, திருவாராதனம் அதாவது முதல்ல திருக்காப்பெல்லாம் நீக்கிட்டு ஒருத்தன் அதுக்கப்புறம் மாத்தியானிக்கு ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு ஆராதனம் பண்ண ஆரம்பிக்கும் போது சங்கல்பம் பண்ணிட்டு மானச ஆராதனம் பண்ணணும். மனசுனாலே முதல்ல பகவானுக்கு ஆராதனம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கையினாலே பண்ற ஆராதனைங்கிறது அப்புறம் தான் ஆரம்பம். முதல்ல செய்யற இந்த மானச பூஜை முதலானது பெருமாளுக்கு பெருமாள் கிட்ட பரநியாசம் பண்றது முதலானது எல்லாம் அதிகமனம் என்று பெயர். அடுத்து ரெண்டாவது போகம். போகம் தான் பாக்கிய ஸ்வாம் சமயகர்ச்சின்னு சொல்லி பெருமாளுக்கு அர்க்யம் பாத்யம் அதுக்கப்புறம் ஸ்நானாசனம் தூபம் தீபம் அலங்காரங்கள் இதெல்லாம் போகத்தில் சேர்த்தி அர்க்யபாத்யம் சாப்பிட்டு திருவஞ்சனம் பண்ணி வைக்கிறது தூப தீபாதிகள் வஸ்திர அலங்காராதிகள் இதெல்லாம் மொத்தமும் போகத்தில் சேர்த்தி ரெண்டாவது அங்கம் இது. மூணாவது மதுபர்க்க தானம், பகவானுக்கு மதுபர்க்கம் சமர்ப்பிக்கிறதுக்கு மதுபர்க்க தானம் என்ற பெயர். மதுபர்க்கம் அப்படின்னா தேனில் பால் தயிர் நெய் வெல்லம் இது அஞ்சையும் சேர்த்து கலந்து மதுவர்க்கம் என்று பெயர். இது பெருமாள் ஆராதனத்து ரொம்ப விசேஷமானது. மதுவர்க்கம் சமர்ப்பயாமி அப்படின்வார், சாதாரணமான பூஜையில கூட மதுவர்க்கம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற வழக்கம். இது கொஞ்சமா பகவானுக்கு சமர்ப்பிச்சா பகவானுக்கு ரொம்ப இஷ்டமானது அப்படின்னு மதுவர்க்கம் பல இடத்துல விசேஷமா சொல்லியிருக்கு. பெருமாளுக்குன்னு மாத்திரம் இல்லை மனுஷர்களுக்கே பெரிய உபச்சாரத்தெல்லாம் விவாகம் முதலான உபச்சாரங்கள்லாம் மதுவர்க்கம் சொல்லியிருக்கு. இந்த மதுவர்க்க தானம்ங்கிறது மூணாவது அங்கம். நாலாவது நிவேதனம் அப்படின்னா பெருமாளுக்கு அன்னத்தை சமர்ப்பணம் செய்தல். இந்த நாளும் பூர்வ அங்கம், அதாவது திருவாராதனத்தில் முக்கியமான நாள். அடுத்த நாள் என்னன்னு கேட்டா இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோங்கிறது. அஞ்சாவது சம்பிரதானம். சம்பிரதானம்னா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண அன்னத்தை நம்ம விநியோகம் செய்தலுக்கு சம்பிரதானம் பெயர். அது இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு சம்பிரதானம் பெயர். அதுவும் பாஞ்சராத்திரங்கள்ல விஸ்தாரமா சொல்லிக்கிறான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. அதனால பெருமாளுடைய பிரசாதத்தை யாருக்கு கொடுக்கணும், அதை எப்படி பிரிச்சுக்கணும், அதனால விஸ்வசேன முதலானவர்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும், வைஷ்ணவ முதலானதெல்லாம் எதை வச்சு பண்ணணும், மனுஷர்கள யாருக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்லாம் நிறைய கதைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதுக்கு சம்பிரதானம் பெயர். அடுத்தது வந்தி சந்தர்ப்பணம் அப்படின்னு பண்ணினா அக்னி, அக்னியில் பண்ணுற ஹோமம் இது வந்தி சந்தர்ப்பணம் அப்படின்னு பெயர். இது ஒரு தனி ஹோமம். இது வைஷ்ணவத்தில் பண்ணுற ஹோமம் தான் இந்த வந்தி சந்தர்ப்பணம் அப்படின்னு சில பேர் சொல்கிறான். ஆனால் ஆச்சாரியர்கள்லாம் அப்படி கிடையாது. வந்தி சந்தர்ப்பணம்னே ஒன்று இருக்கு, அது இஜ்ஜைக்கு அங்கமான ஒரு ஹோமம் ஒன்று இருக்கு, அது தனிப்பட்டது அப்படிங்கிறா. அப்படி இருக்குமானால் அது இப்போ பிரச்சாரத்தில் இருக்கான்னு தெரியல. இப்போ வந்தி சந்தர்ப்பணம்ங்கிறது கிரகங்களில் ஒரு பிரச்சாரத்தில் இல்லை, அது கோயில்களில் இருக்குமா இருக்கும். ஒருவேளை நெச்சபடி செய்கிற ஹோமம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா இருக்கும். அடுத்து ஏழாவது பித்ருயாகம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு பித்ருக்களை குறிச்சி யாகம் பண்ணுறது. இதுவும் வைஷ்ணவத்தில் அதுக்கப்புறம் பித்ரி யஜ்ஞம்னு ஒன்று பண்ணுவா, அதுதான் பித்ரியாகம் அப்படின்னு சில பேர் சொல்கிறேன். சில பேர் சொல்கிறது அப்படி கிடையாது, பித்ரியாகம்னு ஒன்று தனியாக இருக்கு, வைஷ்ணவங்கிறது வேற. இதுவும் பித்ருக்களை குறித்து யஜ்ஞம் பண்ணுறது. இது பாஞ்சராத்திர பிரச்சனை எப்படி பண்ணுறதா இருந்தால் வாசுதேவன் முதலான நாமங்களை வச்சே வரும் இது. அதனால இது பித்ரியாகம் தனி என்று சொல்கிறது உண்டு. எட்டாவது அனுயாகம் என்று பெயர். அனுயாகம் அப்படின்னா யாகம்னா திருவாராதனம், அந்த திருவாராதனம் முடிச்ச அப்புறம் அனுயாகம்னா தொடர்ந்து அடுத்த யாகம் என்ன இருக்கும், அது தொடர்ந்து வரக்கூடிய ரெண்டாவது திருவாராதனம். இந்த திருவாராதனம் அந்தரியாமிக்கு, முதல் திருவாராதனம் வெளியில் ஆற்றுல இருக்கிற பெருமாளுக்கோ இல்லை கோயிலில் இருக்கிற பெருமாளுக்கோ. அடுத்து நாம் ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு அனுயாகம் என்று பெயர்.
நாம் ஆகாரத்தை சாப்பிடணும் சொல்லக்கூடாது. நம்ம அந்தரியாமையா இருக்கிற பெருமாளுக்கு நடக்கிற ஆராதனம் அது, அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தமா. அதனால அதை சாஸ்திரியமா அனுயாகம் அப்படின்னு லௌகிகமா சொல்றாங்க, நாம் சாப்பிடுவது அர்த்தம். அது சாஸ்திரத்துல அனுயாகம், பெருமாளுக்கு திருவாராதனம் சொல்லணும். பெரியவாள் அப்படிதான் பேசிப்பா, பெருமாளுக்கு திருவாராதனம் ஆச்சா அப்படின்னா நீங்க சாட்டாச்சா அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு எங்காத்துக்கு வரணும் இன்னும் பிரார்த்திப்பா. இன்னைக்கு நீங்க சாப்பிடறதுக்கு எங்காத்துக்கு வரணும் அப்படின்னு பெரியவாள் கிட்ட பிரார்த்திக்க கூடாது. யோகியமா பேசுற மாதிரி பெரியவாள் கிட்ட பேசக்கூடாது. சாஸ்திரம் தெரிஞ்சவாள் கிட்ட, அந்த பரம பாகவதாலா இருக்கிறவா கிட்ட பேசும்போது இன்னைக்கு பெருமாள் திருவாராதனத்துக்கு எங்காத்துக்கு வரணும் என்று பிரார்த்திப்பா. அப்படின்னா எங்காத்துக்கு வந்து நீங்க சாப்பிடணும்னு அர்த்தம். ஆனால் அது ஒரு ஆராதனை, அதுதான் அனுயாகம். முதல்ல பண்றது யாகம், ரெண்டாவது பண்றது அனுயாகம் அப்படின்னு சொல்றது. அந்த ரீதியில நாலு நாளும் எட்டு அங்கம் இருக்கு இந்த பகவத் ஆராதனத்துல. இந்த எட்டு அங்கங்களையும் எட்டு அங்கங்களுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் சுவாமி தேசியம் விஸ்தாரமா சாதிச்சிருக்க, அதை வச்சு இந்த திருநாமம் வந்து தேவேஜா அஷ்டாங்கதா உத்கர்ஷ வர்ணனைக விசக்ஷணா. இந்த எட்டு யாகத்தோடு கூட நித்தியம் இந்த திருவாராதனம் யார் பண்றானோ அவனுக்கு பரமபதம் அந்த ஜென்மத்திலே கிடைக்கும் அப்படின்றது பகவானே சொல்லியிருக்கானா. நித்தியம் பண்றவனுக்கு அதிக விடம்பம் இல்லாமல் நானே சீக்கிரமாகவே பரமபத பிராப்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஆனால் இந்த திருவாராதனங்கிறது மோட்ச பிராப்தியில நமக்கு இருக்கக்கூடிய விளம்பம் இருந்தால் அதை தவிர்க்கிறது. இது விளம்பத்தை போக்கடிச்சு ஏதோ நம்ம செய்யற சில கர்மங்கள்னால சில சமயம் கால விளம்பம் வரும். சரணாகிதி பண்ணவனாவே இருக்கட்டும், சரணாகிதி பண்ணவனுக்கு மோட்சம் சித்தமா இருக்கும், ஆனா கால விளம்பம் வரலாம் என்ன ஆகும். அந்த கால விளம்பத்தை தவிர்த்து சீக்கிரமாக மோட்சத்தை கொடுக்க வைக்குமா. இது இந்த எட்டு அங்கத்தோடு கூட திருவாரத்தை விடாத பண்ணா சீக்கிரமா உறவுதம் கிடைக்கும் என்கிற ஒரு கால விசேஷத்துல என்ன ஆகும், சீக்கிரமா பரபரம் வேணும்னு தோணும். அதாவது இதை கேட்டு பயந்துடக்கூடாது, இந்த எட்டு ஆராதனம்னா சீக்கிரமா பரபரம் கிடைக்கும் அப்படின்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பண்ண வைக்கணுங்கிறதுக்காக சொன்னது. மோட்சத்துல ஒருத்தருக்கு இச்சை வந்துருதுன்னா பரமபதம் போகணும்னு ஆசை வந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விளம்பரத்தை அவன் சகிச்சுக்க மாட்டான். கூவி கொள்ளும் காலம் குறுகாதோ என்று ஆழ்வார் சொல்ற மாதிரி பகவானனை கூட்டுக்கொள்ளக்கூடிய காலம் சீக்கிரம் வராதா சீக்கிரம் வராதான்னு காத்துட்டு இருப்பான். அதாவது என்ன ஒரு காலம் வந்தாச்சு அப்படின்னா ஒரு வயசான காலம்லாம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் விளம்பரத்தை தாங்க முடியாது. எத்தனையோ சரீர உபாதிகள்லாம் இருக்கும், மானச உபாதிகள்லாம் நிறையா இருக்கும், இந்த உபாதைகளோடு கூட இங்கே நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி சமயத்தில் பகவான் கூட்டு போனான்னு தோணும், பகவான் தான் கதிங்கிறது புரியும், கூட்டுப்பிள்ளையேன்னு மனசு அங்கலாய்க்கும். அப்போ பகவான் நம்மளை கூட்டுக்கிறதுக்கு இந்த திருவாராதனங்கள்லாம் உபயோகம் விடாம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு அதிக சிரமம் கொடுக்காமல் பகவான் தானே தன் திருவடியை சேர்த்துப்பான் அப்படின்னு இதனுடைய பெருமையா பகவானே சொல்லியிருக்கான். அதனால இதுக்கு ஒரு உயர்வு இந்த எட்டு அங்கத்தோட பண்ற தேவை ஜெயிக்கு. வெறுமை பெருமாள் திருவாராதனம் அப்படின்னு பண்ணாலே பெருமைன்னு இருக்கும்போது பாஞ்சராத்திரத்துல இந்த பிரக்கிரியை சொல்லி இந்த அஷ்டாங்கமான தேவ பூஜையை பண்றவாளுக்கு இந்த மாதிரி விசேஷ பலன் உண்டு அப்படிங்கறத சொல்லியிருக்கு. அதை சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார். அடுத்த தருணம் பிரயத்னாத்யனபேக்ஷோத்கர்ஷவஸ்து திருக்கு. பிரயத்தனம் முதலானதை அபேட்சிக்காமலே இயல்பாகவே உயர்ந்ததான வஸ்துக்களை கண்டறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது பகவதாராதனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு தர்மம். இது நித்தியம் செய்யற பகவதாராதனம்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது. நம்ம ஒரு நாளைக்கு செய்யற எல்லா அனுஷ்டானங்களை காட்டுறதுமே ரொம்ப உயர்ந்ததான ஒரு அனுஷ்டானம்ங்கிறது பகவதாராதனம் என்று சொல்லியிருக்கா. தர்மசாஸ்திரங்களிலேயே சொல்லியிருக்கா இந்த விஷயம். அது மாத்திரமில்ல, யாகம் முதலான தர்மங்களை காட்டுறதுமே பகவதாராதனம் உயர்ந்தது இன்னும் சொல்லியிருக்கா.
ஏகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாமா தசாஸ்வமேதா மபுத்தேன துல்யா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம கிருஷ்ண பிரணாமி நபுனர்பவாய இந்த பீஷ்மனுடைய ஸ்லோகம். மகாபாரத ரகுரும் ஏகோஹி கிருஷ்ணே சுகிருத பிரணாமா, பகவான் கிருஷ்ணன் கிட்ட செஞ்ச ஒரு பிரணாமம் அப்படிங்கிறது தசாஸ்வமேதா அவபிருத்தேன துல்யா, பத்து அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிரதம் பண்ணா என்னவோ அதுக்கு சமானம் அப்படிங்கிறது. பத்து அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிரதம்னா தீர்த்தவாரி, யாகம் முடிஞ்சோடனே தீர்த்தவாரி நடக்கும், தீர்த்தவாரி பண்ணா என்னவோ அதுக்கு சமானம். அடுத்த வழியில் சொல்ற தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம, பத்து அஸ்வமேத யாகம் பண்ணி அவபிரதம் பண்ணான்னா அவனுக்கு புனர்ஜென்மம் உண்டு. கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய, ஆனால் கிருஷ்ணனை சேவிச்சவனுக்கு புனர்ஜென்மம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை காட்டிலும் இது வசத்திங்கிற, பத்து அஸ்வமேதத்தை காட்டிலும் இது வசக்தி, இது உயர்ந்தது, ஏன்னா புனர்ஜென்மம் கிடையாது என்கிற. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண பிரணாமம் அப்படின்னு சொன்னது சரணாகதியை சொல்றாரு வியாக்கியானம் பண்ணிருந்தார். அதனால சரணாகதிங்கிறது பகவான் குறிச்சு யாகம் பண்றதை காட்டிலும் இது ஒரு விதத்தில் உயர்ந்தது என்பதாக சொல்லியிருக்கார். அதே மாதிரிதான் திருவாராதனம் அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் பார்த்தான்னா யாகாதிகளை காட்டிலும் இது உயர்ந்தது. ஏன்னு கேட்டால் என்னதான் இருந்தாலும் யாகாதிகள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சம்சார பலனை தான் கொடுக்கும். ஆனால் திருவாராதனம் அப்படிங்கிறது சம்சார பலனை கொடுக்காது, மேலே நல்ல உயர்ந்த பலனை கொடுக்கும். ஆனால் இது உயர்ந்ததானது. அதுவே இருக்கட்டும், சிலதெல்லாம் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்றதுக்கு அதனுடைய சுபாவமே காரணம். லோகத்தில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க கேட்டால், எது கஷ்டப்பட்டு செய்கிறோமோ அது உயர்ந்தது, இது கஷ்டம் இல்லாமல் செய்கிறோமோ அது தாழ்ந்தது, அப்படின்னா லோகத்தில் எல்லாரும் நினைப்போம். யாகம் பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற யாகங்கிறது வசதி, இன்னும் கஷ்டமே இல்லாமல் பண்ணுற காரியங்கிறது தாழ்ந்தது. இப்படிதான் லோகத்தில் பொதுவாக்கு, இது பொதுவான நியாயம், இது தப்பு கிடையாது, பொதுவான நியாயம் இது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற, அப்போ அதுதானே வசதி அப்படின்னு தோணும். அப்படிங்கிட்ட யாகத்தை காட்டில் இது வசதி நினைச்சு சொல்ல முடியும். யாகத்தை எவ்வளவோ பிரயாசம் தேவை இருக்கு, ஒரு யாகம் பண்ணணும்னா எத்தனையோ காலம் தேவையா இருக்கு. இப்போ அஞ்சு நாளோ ஆறு நாளோ இருந்து ஒரு யாகத்தை பண்ணா அது எப்படி திருவாராதனைங்கிறது அரை மணி ஒரு மணியில முடியுது. யாகத்துக்கு நிறைய ஞானங்கள்லாம் தேவையா இருக்கு, நிறைய கிரியைகள்லாம் தேவையா இருக்கு, நிறைய திரவியங்கள்லாம் தேவையா இருக்கு. திருவாராதனத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, அதிக திரவியம் கிடையாது, அதிக ஞானம் கிடையாது, அதிக கிரியை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அதிக பிரயாசம் கிடையாது, முக்கியமா பிரயத்தனம் கிடையாது, செய்ய வேண்டிய காரியம் அதுல நிறைய, இது ஒண்ணுமே கிடையாது. ஆக அதுதானே வசத்தின்னு சொல்லணும், யாகம் தானே உயர்ந்ததுன்னு சொல்லணும், இது எப்படி உயர்ந்ததுன்னு சொல்ல முடியும் என்ற கேள்வி வரும். அதுக்குதான் சொல்ற பிரயத்தனா தியானபேட்ச, சிலதெல்லாம் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிறது பிரயத்தனத்தை வச்சு வரணுங்கிறது கிடையாது, பிரயாசத்தை வச்சு இது உயர்ந்தது தாழ்ந்தது சொல்லணுங்கிறது கிடையாது. இயல்பாகவே சிலது உயர்ந்தது, இயல்பாகவே சிலது தாழ்ந்தது, இதுக்கு பல உதாரணம் உண்டு. அதுக்காக இந்த திருநாமத்தில் வஸ்துன்னு போட்டிருக்க, நம்ம அனுஷ்டானங்கள் இருக்கட்டும், சில வஸ்துக்கள்ல சிலது உயர்ந்ததா இருக்கு, சிலது தாழ்ந்ததா இருக்கு, திரவியங்கள்லயே பார்க்கலாம். உதாரணமா எத்தனையோ புஷ்பங்கள் இருக்கு, எல்லா புஷ்பங்களை காட்டிலும் பத்மம் உயர்ந்தது, ஏன் தாமரைப்பூ உயர்ந்தது அப்படின்னு இருக்கு. தாமரைப்பூ தான் சகஜமா கிடைக்கிறது, அது எப்படி உயர்ந்ததுன்னு சொல்லலாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதானே உயர்ந்ததுன்னு சொல்லணும். தாமரைப்பூ சகஜமாக கிடைக்கிறதே கேட்க முடியாது, ஏன்னா அது ஜாதியினாலே உயர்ந்தது, சுபாவத்தானே பத்மம் உயர்ந்தது. திருவனந்தபுரம் மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களில் தாமரைப்பூங்கிறது ரொம்ப சகஜம், இங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும். பக்கத்திலே நிறைய தாமரை குளங்கள்லாம் நிறைய இருக்கு. தாமரை மலர்கள் நல்லா ஆய்ந்து கொண்டு ஏற்றவல்லா ரந்தமெல் புகழினாரேன் ஊரில், அதனால்தான் ஆழ்வாரே பாடியிருக்கேன். நல்லா தாமரை மலர்கள்லாம் ஆய்ந்து கொண்டு பகவானை ஏற்றணும், ஏற்ற வேண்டும், ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பெருமாளுக்கு நிறைய தாமரை பூக்கள்னால அர்ச்சனையும், தாமரை பூனாலேயே மாலையும் இது சகஜம். இங்கே புஷ்பங்களில் தாமரை உயர்ந்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும்போது அது எப்படி தாமரை தான் சகஜமாக கிடைக்கிறதே, கஷ்டப்பட்டு ஒன்று சம்பாதிச்சானே உயர்ந்தது என்று கேட்க முடியாது. ஏன்னா தாமரைங்கிறது சுவாவத்தினாலே உயர்ந்தது இல்லை, அது துளசி உயர்ந்தது அப்படிங்கிறோம். எல்லாத்த காட்டிலும் தாமரை முதலானதெல்லாம் காட்டிலும் துளசி ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறோம், அது அதனுடைய சுபாவத்தினாலே. துளசி ரொம்ப சகஜமாக கிடைச்சா கூட
துளசி ஆராதனும் ரொம்ப விசேஷம், துளசி மாலையும் ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு அப்படின்னு இருக்கு. அது மாதிரி பழங்கள், பழங்களில் எத்தையோ விசேஷமான பழங்கள்லாம் இருக்கு, ஆனால் ரொம்ப விசேஷம் ரொம்ப உயர்ந்ததாக சொல்கிறது வாழைப்பழம் தான். எதுவாக இருந்தாலும் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் சரி, நல்ல நாளில் பெருமாளுக்கு எதாவது சமர்ப்பிக்கிறோன்னா நான் பெரிய பெரிய பழம் மாம்பழங்கள்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வரேன், மாம்பழம் கொண்டு வரேன், பலாப்பழம் கொண்டு வரேன், எல்லாம் இருந்தால் கூட ரெண்டு வாழைப்பழம் சமர்ப்பித்தா அதுதான் விசேஷம். சேத்திர பாக்கு பழம் அப்படின்வா, ரெண்டு வெத்தலை வாழைப்பழம், அதுதானே ரொம்ப விசேஷம். வாழைப்பழம் சகஜமாக கிடைக்கும், பலாப்பழம் கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்காத தெய்வம் தான் விசேஷம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோன்னா அது விசேஷம்தான் வாஸ்தவம். அது நம்ம மனோபாவத்தைப்படி அது விசேஷம். ஏன்னா கிடைக்காத தெய்வத்தை பெருமாளுக்குன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம கொண்டு வந்து சமர்ப்பித்தோம்னா பெருமாள் திருவுள்ள முகப்பான், அத்தனை பிரீத்தியோடு சமர்ப்பித்தோம்னா. ஆனால் வாழைப்பழத்தினுடைய விஷயம் அது இல்லை, இது ஜென்மத்தினாலேயே உயர்ந்தது, இது ஜாதியினாலேயே உயர்ந்தது, ரொம்ப மங்களமானது இது. ஆக புஷ்பங்கள்ல எப்படி பத்மம் உயர்ந்ததோ, பழங்கள்ல எப்படி வாழைப்பழம் உயர்ந்ததோ, இதெல்லாம் சகஜமாக கிடைக்கிற வஸ்துவாக இருந்தாலும் இது எப்படி உயர்ந்ததா இருக்கோ அதே போல கிரியைகளில் அனுஷ்டானங்களில் திருவாராதனும் உயர்ந்தது. பெருமாள் திருவாராதனம் கஷ்டப்பட்டு செய்கிற யாகாதி கிரியைகளை காட்டிலும் அதிக கஷ்டம் இல்லாமல் செய்கிற பெருமாள் திருவாராதனங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு அர்த்தம். அது விசேஷமானது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த சில உதாரணங்கள்லாம் சொல்லி சுவாமி தேசிகர் பெருமாள் திருவாராதனம் எப்படி உயர்ந்ததுங்கிறத விளக்குங்கிற, அதனால தான் பிரயத்னா தனபேட்ச சுதசித்த உத்தரிச வஸ்து இருக்கு. சுதசித்தன தானாகவே உயர்ந்ததா இருக்கு, அது நம்மளுடைய பிரயத்தனம் முதலானதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட சில வஸ்துக்கள் சில திரவியங்கள் சில கிரியைகள் தானாகவே உயர்ந்ததா இருக்கு, அது எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம். ஆக திருவாராதனம் மிக உயர்ந்தது இன்னும் இப்போ சொல்லியாச்சு. இந்த மூன்று திருநாமங்கள்ல திருவாராதனம் சொல்லி எட்டு அங்கத்தையும் அது ரொம்ப விசேஷமானது என்பதையும் அது உயர்ந்தது என்பதையும் அதுக்கான அதிகாரிகளையும் சொல்லியாச்சு. இனிமேல் நித்தியானுஷ்டானம் நித்திய கர்மானுஷ்டானம் தினப்படி பகவான் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை பற்றி கொஞ்சமாக பார்க்க போகிறோம். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஆன்மீகம் என்ற கிரந்தங்களில் சாதிச்சிருக்கா. ஆன்மீகம் அப்படின்னா ஒரு நாளில் செய்ய வேண்டிய கிரியைகள் மொத்தத்துக்கும் ஆன்மீகம் அப்படின்னு மொத்தமாக சொல்றது. அகஸ் அப்படின்னா பகல் அர்த்தம், இல்லட்டா ஒரு நாள் அர்த்தம். ஆன்மீகன்னா டெய்லின்னு அர்த்தம் வச்சுக்கலாம், டெய்லி எதிர முடியும் அந்த மாதிரி, அது டெய்லி செய்ய வேண்டிய காரியம். இந்த ஆன்மீகத்தில் காத்தால் தூங்கி இருந்ததுலேருந்து அவசானம் கட்சியில் நம்ம தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி செய்யணும் எல்லாத்தையும் விஸ்தாரமாக நிறைய ஆச்சாரியர்கள் எழுதியிருக்காங்க. ஆன்மீகம் இன்னைக்கு இல்லை, முன்னாடியே பல ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் காலத்துக்கு பின்னாடியே கூட பல ஆச்சாரியர்கள் ஆன்மீகம் எழுதியிருக்காங்க. அப்பவே குரத்தாழ்வான் சாதிச்சிருக்கார், வங்கி வம்சேஸ்வரர் சாதிச்சிருக்கார், நாராயணமுனி இன்னொருத்தர் சாதிச்சிருக்கார், இப்படி பல பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் பல ஆச்சாரியர் திருக்குறந்தை தேசிகர், அதுபோல ஸ்ரீமத் அழகிய சிங்கர் 32 அழகிய சிங்கர் நினைக்கிறேன், இந்த மாதிரி பல ஆன்மீகம் சாதிச்சிருக்காங்க. இந்த எல்லா ஆன்மீகத்துக்கும் பின்னாடி வந்த ஆன்மீகத்துக்கெல்லாம் மூலம் சுவாமி தேசிகன் பண்ண இந்த கிரந்தம் தான் இந்த வான்சராத்திர ரக்ஷா தான். இந்த சுவாமி தேசிகன் என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆன்மீகங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அலசி பார்த்து ஆராய்ச்சி பார்த்து நிஷ்கர்ஷம் பண்ணுறார் இது இப்படித்தான் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருப்பா, ஒன்று ரெண்டு வித்தியாசம் இருக்கும், பெரிய அளவில் இல்லாட்டா கூட சின்ன அளவில் ஒன்று ரெண்டு வித்தியாசம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அலசி பார்த்து இது இப்படித்தான் அப்படிங்கிறத நிஷ்கர்ஷம் பண்ணியிருக்கேன். இந்த சுவாமி தேசிகன் சாந்திச்ச இந்த ஆன்மீகம், இந்த ஆன்மீகம் சுவாமி தேசிகன் பேர் வைக்கலை, தேசி பாஞ்சராத்திர ரக்ஷை குழுவில் இருக்குது இது இந்த விஷயம். இது ஆதாரமாக வச்சு தான் பின்னாடி நம்ம ஆச்சாரியர்கள் ஆன்மீகம் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த ஆன்மீக வியாக்கியானங்கள்லேயே தேசியனுடைய வசனங்கள் எல்லாம் நிறையா எடுத்து சொல்லியிருக்கான். அந்த விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஒரு நாளைக்கு என்ன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல
டைம் டேபிள் போட்டுக்கணுமா, அதாவது ஒரு நாள் அஞ்சா பிரிச்சுக்கணும். பஞ்சகாலம் என்று பெயர். வேதத்துல கூட பிராதகாலம், சங்கமம், மத்தியானம், அபராண்ணம், சாயாண்ணம்னு பகல் அஞ்சா பிரிச்சுக்க சொல்லியிருக்கு. அதுக்கேற்ற காரியங்களை எல்லாம் சொல்றதுக்காக பகல் சமயத்தையும் அஞ்சா பிரிக்க சொல்லியிருக்கு வேதத்திலேயே. வேதத்தில் இருக்கு ஒரு விஷயம், அஞ்சா பிரிச்சு ஒன்று ஒன்றுத்துக்கும் ஆறு நாயகை அப்படின்னு சொல்லி, அஞ்சு இன்ட்டு ஆறு நாயகை அப்படின்னா முப்பது நாயகை அப்படின்னு சொல்லியிருக்கு பகலுக்கு. இப்போ சொல்றது அது இல்லை, இப்போ பகவதாராதனத்தை வச்சு இப்போ அஞ்சா பிரிச்சிருக்காரு. அதை இந்த திருநாமம் சொல்றது பரமைகாந்தி கர்த்தவிய பஞ்சகால கிரியா சுதீகி. பரமைகாந்தியாக இருக்குவான் பஞ்சகால பிரக்ரியா செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவர் என்று அர்த்தம். இந்தபடி இந்த பாஞ்சராத்திர பிரக்கிரியப்படி ஒரு நாள் அஞ்சா பிரிச்சுக்கணும். இந்த அஞ்சுக்கு பெயர் வந்து அபிகமனம், உபாதானம், வித்யா, சுவாத்தியாயம், யோகம் அப்படின்னு. இது மாதிரி அஞ்சா பிரிச்சு அனுஷ்டானம் நம்ம ஆச்சாரியர்கிட்ட இன்னைக்கும் இருந்துருக்கு. அபிகமனம் அப்படின்னா முதல்ல காற்றால எழுந்ததுலேருந்து ஆரம்பிச்சு பகவான் கிட்ட போய் பகவானுடைய திருக்காப்பு நீக்கி அவன்கிட்ட கைங்கரியம் பிரார்த்திக்கிறது வர அதிகமனம். அதுக்கு நடுவில் ஜபம், தியானம், அர்ச்சனம், சந்தியாவந்தனங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் அதில் சேர்த்து காத்தால் எழுந்து இவன் ஸ்நானம் பண்ணி நித்தகர்மானுஷ்டானங்கள் பண்ணி ஜபாதிகள்லாம் பண்ணி பகவானுடைய திருக்காப்பு நீக்கி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறான். நான் இன்னைக்கு எல்லாம் பண்ண போகிறேன், சுப்பிரபாதங்கள்லாம் சொல்லி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறான். நான் இன்னைக்கு பகவத் ஆராதனைகள்லாம் பண்ண போறேன், எனக்கு இந்த கைங்கரியங்கள்லாம் சித்திக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திக்கிற வரைக்கும் அபிகமனம் என்று பெயர். அபிகமனம் அப்படின்னா பகவானிடம் போய் சேருதல் என்று அர்த்தம். பகவானை அண்டுதல், பகவானிடம் போய் சேருதல். இந்த அபிகமனத்துக்காக தான் காத்தால ஸ்நானத்திலேருந்து சந்தியாவந்தனத்திலேருந்து எல்லாமே. ஏன்னா சந்தியாவந்தனங்கிறது ஒரு ஆச்சாரம் தானே, சந்தியாவந்தனங்கிறது அனுஷ்டானம் இல்லை, அது ஆச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அனுஷ்டானம் இல்லை, ஆச்சாரம்னா என்ன அர்த்தம் கேட்டால் ஸ்நானம் பண்ணுறோம் இல்லையோ, ஸ்நானம்ங்கிறது அனுஷ்டானம் இல்லை, அது ஆச்சாரம் சுத்தமாக இருக்கிறதுக்காக. ஸ்நானம் பண்ணிட்டு என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம். ஸ்நானமே பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது, ஸ்நானம் பண்ணிட்டு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா. சுத்தமாக இருந்து ஸ்நானம் மாரி சுத்தமாக இருந்து என்ன பண்ண போகிறான், அதே மாதிரி தான் சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனங்கிறது ஆச்சாரத்தில் சேர்த்தி சந்தியாகீனா அசுசிஹி நித்தியம் அனர்க சர்வகர்மசு என்று சந்தியாவந்தனம் பண்ணாதவன் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ சந்தியாவந்தனங்கிறது ஸ்நானம் மாதிரி அது ஒரு சுத்தியை கொடுக்கும். சந்தியாவந்தனம் பண்ணாதான் பெருமாள் திருவாராதனம் பண்ண முடியும், சந்தியாவந்தனம் பண்ணாதான் வைஷ்ணேமம் பஞ்சயஜ்யங்கள்லாம் பண்ண முடியும், சந்தியாவந்தனம் பண்ணாதான் இவன் வேதா தியானம் பண்ணுறதெல்லாம் அந்த தகுதியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆச்சாரஹீனம் நப்புனஞ்சி வேதாகான், ஆச்சாரம் இல்லைட்டானா வேதம் படித்தும் பிரயோஜனம் இல்லைன்னு. அந்த ரீதியில் சந்தியாவந்தனம் ஒரு ஆச்சாரத்தில் சேர்த்து அதெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் பகவான் கிட்ட போய் சந்தியாவந்தனம் பண்ணி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெருமாள் திருவாரணம் பண்ண போகிறான் சுத்தமாக இருந்து. அப்போ பெருமாள் கிட்ட போய் இவன் சேவித்து பிரார்த்திக்கிறது வரைக்கும் அபிகமனம் என்று பெயர். ரெண்டாவது உபாதானம். உபாதானம் அப்படின்னா தேவையான பொருள்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். ஆனால் பெருமாள் திருவாராதனத்துக்கு தேவையான புஷ்பங்கள், பழங்கள் முதலானதெல்லாம் சேர்த்து எடுத்து பாத்திரங்கள்லாம் சேர்த்து எடுத்து வச்சு அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி இதெல்லாம் உபாதானத்தை சேர்த்தி. இந்த உபாதானத்தை அடுத்த காலத்தில் செய்யணும். முதல் காலத்தில் அபிகமனம், ரெண்டாவது காலத்தில் உபாதானம். பகவான் திருவாராதனத்துக்கு தேவையான பத்தம் புஷ்பம் புறம் அதுக்கப்புறம் தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து தலிகை பண்ணுறது உட்பட இந்த உபாதானத்தை சேர்த்து திருமண திருவாராணத்துக்காக தானே தலிகை பண்ணுறோம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த திருவாராதனத்துக்கான மனசு சுத்தமாகணும், அதனால் மனசெலவில் நம்ம தயார் பண்ணிக்கணும். அதனால் அந்த சமயத்தில் காலக்ஷேபாதிகள் சொல்கிறதோ வேத பாராயணாதிகள் சொல்கிறதோ இதெல்லாமே உபாதானத்தை சேர்த்து காலக்ஷேபம் காலக்ஷேபம் சொன்னால் மனசு சுத்தமாகும். அந்த சுத்தமான மனசோடு கூட அப்படியே பகவானை போய் திருவாராதனம் பண்ணும். அதனால் இந்த உபாதான காலத்தில் காலக்ஷேபம் சொல்கிற வழக்கம் ஆச்சாரியர்கள்லாம்.
அடுத்த மூணாவது காலம் இத்யா என்று பெயர். இத்யானா பகவத் ஆராதனம், திருமாலுக்கு செய்ய வேண்டிய ஆராதனம். இதை மத்தியான காலத்தில் செய்யணும். இது செய்யும்போது மத்தியானம் ஆயிடும். முதல்ல சொன்ன மாதிரி எப்படி பிராதக்காலம் சங்கமம் மத்தியானம் அபராணம் சாயானம் வேதம் அஞ்சா பிடிச்சிக்கோ அந்த கணக்குலையும் இந்த அஞ்சை கொண்டு வரலாம். பிராதக்காலத்தில் அதிகமனம் செய்யணும். ரொம்ப சுலபம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. வேதம் சொல்லுக்கிறது நம்ம லோகத்தில் லௌகிகத்தில் வழக்கில் இருக்கிறது தான். சம்ஸ்கிருதத்தில் பிராதக்காலம் சங்கமம் மத்தியானம் அபராணம் சாயானம் இருக்குல்லையோ. மத்தியானம் அப்படிங்கிறது தான் நடுப்பகல். அபராணம் அப்படிங்கிறதுனா நடுப்பகலுக்கு இங்கிலீஷில் நூன்னு பெயர். அபராணம் அப்படிங்கிறது ஆஃப்டர் நூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ, அதுதான் அபராணம். நடுப்பகலுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். சாயானம் அப்படிங்கிறத சாயங்காலம், இதுதான் ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆஃப்டர் நூனுக்கு முன்னாடி, நூனுக்கு முன்னாடி இருக்கிறதோ இல்லையோ, ஃபோர் நூன் அப்படிங்கிற ஒன்று இருக்கோ இல்லையோ, அதுதான் இந்த சங்கமம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி மார்னிங் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அது மார்னிங்கிறது தான் பிராத்தகாலம் அப்படிங்கிறது. அது இங்கிலீஷையும் விவகாரத்தில் வச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த நாளையை கணக்கு போட்டு சொல்லுவாள், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கே தெரிஞ்ச விஷயம் பிராத்தகாலம் அப்படின்னா, இந்த மார்னிங்கிறது காத்தால 6 மணிலேருந்து ஆரம்பிச்சு சூரிய உதயத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 6 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8.5 மணி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து சங்கமம் வரும், ஒரு 10:30 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் மத்தியானம், அதுக்கப்புறம் அப்பராண்ணம் என்கிறது ஆஃப்டர்நூன். இது 1:30 மணிக்கு மேலே ஆஃப்டர்நூன். இது சாயானம் தான் சாயங்காலம். கிட்டத்தட்ட அதே கணக்கில் தான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய இந்த 5 கர்மங்கள் பஞ்சகாலத்திற்கையும் அப்படி தான் வருது. அந்த 5 தான் வரும். பிராத காலத்தில் அதிகமனம், சந்தியாவந்தனாதிகள் பண்ணி பெருமாள் கிட்ட திருக்காப்பு நீக்கி பெருமாள் கிட்ட கைங்கறி பிரார்த்தனை பண்ணுற வரைக்கும் பிராத காலத்தில் வரும். அதுக்கப்புறம் சங்கமம் அப்படிங்கிற காலத்தில் உபாதானம் வரும், பெருமாளுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுவோம். மூணாவது இஜ்யா, இது மத்தியான காலத்தில் பண்ணணும் பகவத் ஆராதனம். அடுத்து நாலாவது சுவாத்தியாயம் என்று பெயர். சுவாத்தியாயம்னா பகவானை பற்றி சிந்தித்தல், பகவானை பற்றி கேட்டல், பகவானை பற்றி படித்தல் முதலானதெல்லாம், பாராயணம் ஜபம் முதலானதெல்லாம் சுவாத்தியாயத்தில் வரும். வேலை பாராயணமோ இல்லை திவ்ய நாராய திவ்ய பிரபந்தம் ஸ்ரீமத் ராமாயணம் முதலான பாராயணங்களோ இதெல்லாம் நம்ம சாட்டு எழுந்தப்புறம் செய்ய வேண்டியது, அதுக்கு சுவாத்தியாயம் என்று பெயர். கடைசி இது யோகம் அப்படின்னு 5வது. யோகம் அப்படின்னா தியானம் பண்ணி பகவான் கிட்ட நம்ம மனசை சேர்த்தல். யோகம் அப்படின்னா சேர்த்தல்னு அர்த்தம். பொதுவாக சேர்த்தல்னா எதை எங்கே சேர்க்கணும் அப்படின்னா நம்ம மனசை பகவான் கிட்ட சேர்க்கணும், இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவை கிட்ட சேர்க்கணும். அதுதான் யோகம் அப்படின்ற. இது ராத்திரி செய்கிற வழக்கம். ராத்திரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து சந்தியாவந்தனம் உபவாசனம் அதெல்லாம் செஞ்சு ஆகாரம் ஆன அப்புறம் ஜாயி யோகம் அப்படிங்கிறதுலேருந்து உட்காந்து பகவான் கிட்ட மனசை சாப்பிட்டு வச்சுட்டு ஆத்மாவையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். அது உட்பட யோகம்னு பெயர். ஆக அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் அப்படின்னு 5 பிரக்ரியா. 5 செய்யணும், 5 காலத்தில் பிரிச்சுண்டி இந்த 5 செய்யணும். அதுக்கு பஞ்சகால பிரக்ரியா என்ன பெயர். 5 கால பிரிச்சும் செய்யிருக்கு. பரமைகாந்தி கர்த்தவியா, இந்த பரமைகாந்திகள் இந்த பஞ்சகால பிரக்ரியை பண்ணணும். பரமைகாந்திகள்னா யார் அப்படின்னு கேட்டான்னா, பகவானே யார் பூஜிக்கிறாளோ அவ பரமைகாந்திகள். முன்னாடியே சொல்லியிருக்கார் ஏகாந்தினா என்ன அர்த்தம், பரம ஏகாந்தினா என்ன அர்த்தம். ஏகாந்தி அப்படின்னா ஒருத்தரை மட்டும்தான் ஆசிரியத்தார், வேற யாருக்கிட்டையும் போக மாட்டார், பகவானே கட்டின்னு இருப்பார், வேற யாரையும் சேர்க்க மாட்டார், எதுவானாலும் பகவான் கிட்ட தான் கேட்பார் அப்படின்னு அவர் ஏகாந்தின்னு. பரமை காந்தினா என்னன்னு கேட்டானா, அந்த பகவான் கிட்டையும் போய் வேற எந்த பலனையும் கேட்க மாட்டார், பகவானே தான் பலனா கேட்பார். அதாவது உபாயமும் வந்தான் பலனும் வந்தான். பெருமாள் மட்டும்தான் செய்யும்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட போய் கந்த பலனை கேட்க மாட்டார், சம்சார பலனை கேட்க மாட்டார், அவர்கிட்டையும் பகவத் கைங்கறி மட்டும்தான் பலனாக கேட்பார் அப்படின்னா அவருக்கு பரமை காந்தி என்று பெயர். இந்த பரமை காந்திகளாக இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய இந்த பஞ்சகால பிரக்ரியா அப்படின்னு சொல்லிருக்கார். பகவானைத்தவர் வேற யாரையும் ஆசிரிக்காதவர், பகவானைத்தவர் வேறு பலனை வேண்டாதவர்கள், அவர்கள் எதுக்கு இந்த பஞ்சகால பிரக்ரியை செய்யணும், அவர் தான் ஒன்றுமே வேண்டாமே, அவள் இதை அவசியம் செய்யணுமா அப்படின்னு கேட்டார்.
இந்த பஞ்சகால பிரக்கிரியங்கிறது ஒரு உபாயமாக செய்யறதுக்கு வந்தது இல்லை, இது ஒரு கைங்கரியம். இது பஞ்சகால பிரக்கிரியை பண்ணி ஒரு பலன் வேணும் அப்படின்னு அவர் கேட்க போறது இல்லை. அன்மைக்கான சேர்க்கிறது தான் பலன் வேண்டாமே. ஆனால் இந்த பஞ்சகால பிரக்கிரியை சொன்னது ஒரு பலனுக்காக அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம், இது ஒரு உபாயம் இல்லை. பின் என்ன கேட்டால் இதுவும் ஒரு பகவத் கைங்கரியம் அப்படின்னு கைங்கரிய ரூபமான அப்படின்னால பரமகாந்திகள் இதை அனுஷ்டானம் பண்ணுவார். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் சுயம் பிரயோஜனமாக தான் அவர் கைங்கரியம் பண்ணுவாள். ஸ்வயம் பிரயோஜனம் அப்படின்னா பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படிங்கிறார் சங்கல்பம் பண்ணிச்சு. ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தி அர்த்தம், பகவானுடைய ஆஜ்யப்படி பகவானுடைய பிரீத்திக்காக இது செய்கிறேன் அப்படின்னு தான சங்கல்பம் இருக்கு. ஆக சந்தியாந்திரமா இருக்கட்டும் இல்லை திருமால் திருவாராதனமா இருக்கட்டும் எவ்வளவு சங்கல்பம் இப்படி இருக்கு அப்படின்னால பகவானுடைய பிரீத்திக்காக இது பண்றோம், வேற பலனுக்காக பண்றதில்லை. பலனுக்காக பண்றதா இருந்தால் சங்கல்பத்தில் சொல்லணும் எப்பவுமே. உண்மை இந்த சங்கல்பங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த பலனுக்காக பண்றோம் அப்படிங்கறத சங்கல்பத்தில் சொல்லி ஆகணும், அப்பதான் அந்த பலன் கிடைக்கும். லேட்டா கிடைக்காது. பகவத் பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு சொல்றபடினால பகவானுடைய பிரீத்திக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கபடினால இவன் பரமை காந்தி தான், இவன் வேற பலனை எதிர்பார்க்கல என்ன ஆயிடும். அதான் அதான் பரமையை காந்திரம் பகவத் ஆராதன பிரயோஜனம் பக்ஷு அப்படின்னு பிரகாரம் பக்ஷின்னு நித்திய கிரந்தத்துல எம்பெருமானார் ஆரம்பிக்கிறார். பரமை காந்திகள் செய்ய வேண்டிய பகவத் ஆராதனத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அதனால பரமை காந்திகளும் இந்த மாதிரி அஞ்சா பிடிச்சு ஆராதனங்கள்லாம் சொல்லணும். அது மாதிரிதான் சரணாகிதி பண்ணவனும் இதை செஞ்சான் அந்த காலத்திற்கு. இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் தானே. சில பேர் வேறு கேள்வி கேட்கறா, சரணாகிதி பண்ணவனுக்கு ஆராதனம் பண்ணாதான் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும், ஆராதனம் பண்ணாட்டா மோட்சம் கிடைக்காது, ஆனால் சரணாகிதி பண்ணிட்டு நித்தியம் திருவாரம் பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரணாகிதிங்கிறது வேற, இதுங்கிறது வேற, ரெண்டுத்துக்கு சம்பந்தம் கிடையாது. சரணாகிதி பண்ணால் மோட்சம் உண்டு, ஆராதனம் பண்ணாதான் மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னா உடனே அடுத்த கேள்வி கேட்பான், அப்போ சரணாகிதி பண்ணணும் இது பண்ண வேண்டாமே, இது இதுக்காக பண்ணணும், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இது சரணாகிதிக்கு அங்கமாக பிரபத்திக்கு அங்கமாக இதுன்னா கிடையாது. பிரபத்திக்கு அங்கம் எதுவுமே கிடையாது. பிரபத்திக்கு பகிரங்கம்னு ஒன்றும் கிடையாது. பகிரங்கம்னா பிரபத்திக்கு வெளியில் இருக்கக்கூடிய அங்கம்னு ஒன்றும் கிடையாது. பிரபத்தி உள்ள பிரபத்தி எப்படி பிரபத்திங்கிறது எப்படி பண்ணுறோமோ அது மட்டும்தான், அதுதான் உள்ளங்கம் தான். வெளியிலேருந்து ஒரு தேவைங்கிறது பிரபத்திக்கு கிடையாது. ஆனால் இந்த திருவாராதனம் அப்படின்னா இதெல்லாம் பிரபத்திக்கு அங்கம் கிடையாது. அப்படி என்ன ஏன் பண்ணணும், சரணாகதிக்கு அங்கம் இல்லை அப்படின்னா அப்போ சரணாகதி பண்ணவனுக்கு மோட்சம் கிடைக்கிற அப்படின்னா இவன் எதுவுமே பண்ண வேண்டாமே ஒரு கேள்வி வரும். அதுக்கும் பதில் இதுதான், இது பகவத் கைங்கரிய ரூபம். பகவத் கைங்கரியமான அப்படின்னால இதை வந்து சுயம் பிரயோஜனமாக பண்ணணும். என்ன பலன் அப்படின்னு கேட்காமல் சரணாகதி பண்ணவனுக்கு என்ன பலன் வேணும் அப்படின்னா இவன் தான் எல்லா பலனையும் பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறவன். அதனால பகவானுடைய பிரீத்தி தான் இவனுக்கு பிடிச்ச பலன். அந்த பலன் இதில் கிடைக்கும், பகவத் பிரீத்தி அப்படிங்கிறது. அதனால் அவனுடைய ஸ்வரூபத்தை படி பார்த்தோம்னா, இப்போ சரணாகிதி பண்ணவனுடைய ஸ்வரூபத்தை பார்த்தோம்னா இது அவசியம் பண்ணணும்னு தெரியும். அவன் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். உபாயம் அப்படிங்கிற ரீதியில் பார்த்தோம்னா இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு வரும். இந்த கூட ஸ்வரூப பிரயுக்தமாக சரணாகிதி பண்ணவனா இருந்தாலும் பரமை காந்தியாக இருந்தாலும் பகவதாராதனம் அப்படிங்கிறது பகவான் உகந்த கைங்கரியம் அப்படிங்கிற அப்படினால இவன் நித்தியம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். அந்த மாதிரி பஞ்சகால பிரக்கிரியும் அடுத்ததெல்லாம் பாஷ்யகாரா ஸ்ரீ பூத பஞ்சகால பிரகாசகா. இந்த பஞ்சகால பிரக்கிரியை ஸ்ரீ பாஷ்யகாரர் எம்பெருமானார் ஏற்றுக்கொண்டார் என்பதை ஸ்தாபித்தவர். எல்லாரும் பரமை காந்திகளும் பஞ்சராத்திர பிரக்கிரியை உடாத அனுஷ்டிக்கணும் அப்படின்னார். அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டார். இந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சரணாகதி பண்ணவனும் பஞ்சராத்திர பிரக்கிரியை பண்ணணும் அப்படின்னா பரமை காந்திகளும் பண்ணணுங்கிறதும் எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா, அதுக்கு சுவாமி தேசியன்றவர் சொல்கிற எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குங்கிறது இருக்கட்டும், எம்பெருமானார் முதலானவர்கள்லாம் செஞ்சிருக்காளே அறிவே போருமே, வேற என்ன பிரமாணம் தேவை. இவர்களுடைய உபதேச பரம்பரை இருந்தாலே போரும். பாஷ்யகாரர் உபதேசம் பண்ணியிருக்கார், பாஷ்யருடைய சிஷ்யர்கள் அவருடைய சிஷ்யர்கள் அப்படின்னு அந்த பரம்பரையில் அந்த உபதேசம் வந்துட்டே இருக்கு, இனி வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அதுக்கு ஒரு வேற என்ன வேணும், ஆச்சாரியர் பண்ணதுதானே நமக்கு பிரமாணம்.
அதனால பாஷ்யர்களுடைய சிஷ்ய பிரசிஷியர்கள் உபதேச கர்மத்தினாலே இது வர முடியினாலும் இதுல பிரமாணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பிரமாணம் கேட்டா அதுவும் சொல்ற அது விஷயம் வேற. பாஷ்யகாரர் நித்திய கிரந்தத்துல நித்தியம் ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார் பாஷ்யகாரர் சீவாஷ்யம் மாதிரி நித்தியம் ஒரு கிரந்தம். அதுல பரமை காந்தியுடைய பகவத ஆராதன பிரகாரத்தை நான் சொல்ல போகிறேன் தான் ஆரம்பிக்கிறேன் முதல் விதியே தான். அதனால அப்படி ஆரம்பிச்சுன்னா பகவத ஆராதனங்கள்லாம் சொல்றேன். அந்த புத்தகம் இப்போ கிடைக்கிருப்போம் கையில் இருக்குப்போம். அதனால பரமை காந்திகளா இருக்கிறவர் இந்த பஞ்சகால பிரக்கிரியை பண்ணணும் அப்படிங்கிறது அதுலேருந்து தெரியுது. பாஷ்யகாருடைய சாட்சாத் சிஷ்யர் வங்கி வம்சேஸ்வரர் அப்படின்னு பெயர். ஸ்ரீரங்க நாராயணாச்சாரியர் அப்படின்னு அவருடைய திருநாமம். அவர் வங்கி வம்சேஸ்வர காரிகைன்னு சில ஸ்லோகங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அது நித்திய கர்மானுஷ்டானங்கள் பற்றி இந்த மாதிரி பஞ்சகால பிரக்கிரியை பற்றியான ஸ்லோகங்கள் பாஷ்யகாருடைய சாட்சாத் சிஷ்யர் பண்ணது. அதுக்கப்புறம் பாஷ்யகாருடைய பிரசிஷியர்கள் பார்த்தோம்னா ஸ்ரீ பராசர பட்டர் ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார், நாராயணமுனி அப்படிங்கிற ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். இதை தவிர குரத்தாழ்வார் முதலானவர்கள்லாம் கூட சாதிச்சிருக்கிறதா இருக்கு. அதில் சிலது கிடைக்கிறது பலது கிடைக்கல. இப்போ வங்கி வம்சேஸ்வர காரிக்கைங்கிறது கிடைச்சிருக்கு, ஆனால் பராசர பட்டர் சாதிச்சதெல்லாம் இப்போ கிடைக்கல. இல்லை கூடத்தான் சாதிச்சது பராசர பட்டர் சாதிச்சதெல்லாம் கிடைக்கல. ஆனால் தேசிகன் அதிலிருந்து மேற்கோள்கள்லாம் காட்டியிருக்கார் நிறையா. பல கிரந்தங்கள் தேசியன் மேற்கோள் காட்டினபடியால்தான் நமக்கு தெரியுது இந்த மாதிரி கிரந்தங்கள் இருந்ததுங்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சிருக்காரு. அப்படியே அப்போ அப்படி பல கிரந்தங்கள் இருக்கு. அதனால பாஷ்யருடைய சிஷ்ய பிரசிஷியர்கள்லாம் உபதேச பரம்பரைப்படி செய்கிறபடினால எம்பெருமானார் தானும் அதை சொல்லி இருக்கிறபடினால இப்போ எல்லாரும் செய்யலாம். வேற பிரமாணம் இதுக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஆச்சு. அடுத்த திருநாமம் வைசேஷிக திரிகாலார்ச்சா விதானாத்ய விரோதத்திற்கு. வைசேஷிக ஒரு விசேஷ ரீதியினால திரிகால அர்ச்சை சொல்லியிருக்கார், அதுவும் தவறில்லை என்று சொன்னவர். பஞ்சகாலம் மாதிரி திரிகால அர்ச்சான்னு ஒன்று இருக்கு. மூணு காலத்தில் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறது, அதாவது பஞ்சகால பிரக்கிரியை செய்யணும். பஞ்சகால பிரக்கிரியில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டானா அடுத்தடுத்து மேல மேல கவியம் விழுந்துட்டே இருக்கும், நடுவில் இடைவெளி இருக்காது. வேற அது முடிஞ்சு போச்சு நடுவில் கொஞ்ச நாள் டிவி பார்க்கறேன் அப்படிங்கிறதுக்கு சமயம் இருக்காது. ஏன்னா அபிகமனம் அபிமானாச்சனம் உபாதானம் உபாதானாச்சனம் இஜ்யா இஜ்யாச்சனம் சுவாத்தியம் சுவாத்தியாச்சனம் யோகம் அப்படின்னு வரிசையா வந்துருக்கும். அதனால இது ரொம்ப வசதி. ஆனால் சில சமயம் உடம்புல அசக்தி எல்லாம் வந்துருக்குன்னா அடியோட முடியாத போயிருக்குன்னா இது சுருக்க வேண்டி வரும், அப்போ சுருக்கிக்கலாம். அப்படி இருக்கிட்டு சில சாஸ்திரங்கள்ல திரிகால அர்ச்சா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அது தப்பு கிடையாது. அது மாத்திரமல்ல சில சமயம் அதிகப்படியான இது ஆராதனம் கூட வரும். உதாரணத்துல கிரகண காலத்துல கிரகண ஆராதனம் ஒன்று தனி இருக்கு, அது அதிகப்படி. அது போல துவாதசி ஆராதனம், சிரவண ஆராதனம், விஷு ஆராதனம் இப்படிலாம் நிறையா இருக்கு. இதெல்லாம் விசேஷ ஆராதனை. இதெல்லாம் இந்த பஞ்சகால பிரக்கிரியை தனியாக அதிகப்படியாக இது ஆறு காலமாக ஏழு காலமானா கேட்கக்கூடாது. அந்த பஞ்சகால பிரக்கிரியிலேயே இதை நம்ம சேர்க்க முடியும். நம்மளால் துவாதசி ஆராதனம் அப்படின்னா துவாதசி ஆராதனை ரொம்ப விசேஷம். அதையே வித்ய ஆராதனமாக பண்ணிட்டு இருக்காப்போ சித்தம் பண்ணுற வித்ய ஆராதனத்தையே துவாதசி ஆராதனமாக சேர்த்து பண்ணிட்டு இருக்கா. சங்கல்பத்திலேயே வித்யாராதனம் துவாதசி ஆராதனம் ரெடுத்து சேர்த்து சங்கல்பம் பண்ணிக்கிறது. அது மாதிரி கிரகணம் அப்படின்னா இது அஞ்சு காலத்தில் எதா ஒன்று வரும், அது சாயங்காலம்னா சாயங்காலம் ராத்திரினா ராத்திரி தான் வரக்கூடும். அது மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பஞ்சகால பிரக்கிரியிலேயே அதிகப்படி இருந்தால் இந்த அஞ்சில் சேர்த்து விடணும். குறைச்சி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. திரிகால அரசு அப்படின்னா சொல்லியிருந்தா அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது ஏதோ அசக்தர்கள் விஷயத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். மொத்தத்தில் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய கர்ம அனுஷ்டானம் தொடர்ந்து இருக்கும்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய உத்தேசம். இதில் ஒன்றும் விரோதம் இல்லை. அங்கே மூணு சொல்லிருக்கு, இங்கே அஞ்சு சொல்லிருக்கு, இங்கே எக்ஸ்ட்ரா ரெண்டு இருக்கு அப்படின்லாம் கேட்க வேண்டாம். இதை நிர்வாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாதிச்சார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஸ்மிருதி ஐக்கிய ஸ்தாபன க்ஷமாம். அடுத்து சில பேர் கேள்வி வந்து மனுஸ்மிருதி முதலானதல்ல வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லியிருக்கா. வர்ணாசிரம தர்மம்னா அந்தந்த ஜாத்தியில அந்தந்த ஆசிரமத்தில் என்னென்ன தர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது மனுஸ்மிருதியில மற்ற தர்மசாஸ்திரங்கள்ல இருக்கு. அது மட்டும் நாம செய்யணும். அதனால தர்மசாஸ்திரங்கள்லாம் நமக்கு முக்கியமானது.
இப்ப தர்மசாஸ்திரம் சொன்னபடி நாம செய்யறதா, இல்ல பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்றதுபடி பஞ்சகால பிரக்கிரியை செய்யறதா? இதை செஞ்சா அந்த ஸ்மிருதி சொன்னதை விட்டுடணும், ஸ்மிருதிகள் சொன்னபடி செஞ்சா ஆகமம் சொன்னதை விட்டுடணும். அப்ப நாம எதை செய்யலாம் அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு சமாதானம் சாதிக்கிறாரு. ரெண்டையும் தான் செய்யணும். இது சொன்னா அதை விட்டுடணும்னு யார் சொன்னா? பாஞ்சராத்திர ஆகமப்படி செஞ்சால் இப்போ தர்மசாஸ்திரம் சொல்லப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களெல்லாம் உடனும் அப்படிங்கிறது கிடையாது, அதையும் சேர்த்து செய்யணும் தானே அர்த்தம். ஒரு பிரதான கர்மத்துக்குள்ளேயே பல கர்மங்கள் இருக்கும், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, விஜயின்னு சொல்லும்போது அதிலே நாம் சாப்பிட்ற ஆகாரமும் அதில் சேர்ந்துருக்கு. யாகங்கள்ல ஒரு யாகத்துக்குள்ளேயே பல யாகம் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்கும், இதெல்லாம் ரொம்ப சகஜம். அதனால் பஞ்சகால பிரக்கிரியை செய்யும் போதும் அதில் தர்மசாஸ்திரங்களில் சொன்ன விஷயமும் உள்ளுக்குள்ளே வந்துடும். அதில் கர்ணாசிரம தர்ம அனுஷ்டானங்களும் உள்ளுக்குள்ள சேர்ந்துடும், அதனால ஒன்றும் குறவு இல்லை. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா வைஸ்வதேவம் அப்படின்னு இருக்கு, வைஸ்வதேவம் பஞ்சமகாயஜங்கள் அப்படின்னு இருக்கு. திருவாராதனம் முடிஞ்ச உடனே வைஸ்வதேவம் பஞ்சமகாயஜமும் பண்ணுவார், அது இஜ்ஜியிலேயே சேர்ந்துடலாம். இது மாதிரி கார்த்தால் அக்னிஹோத்திரமோ இல்லை உபாசனமோ பண்ணுவார், அது பிராதகாலத்தில் செய்ய வேண்டிய அபிகமனத்தில் சேர்த்து சந்தியாவனம் பண்ண உடனே பண்ணுறது, இது அபிகமனத்தில் சேரும். அதனால் அந்தந்த காலத்தில் அதை சேர்க்க முடியும். தர்மசாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறதோ வைஷ்ணவம் அப்படிங்கிறதோ பித்ருயஜம் முதலானதோ இதெல்லாம் இங்கே ஸ்பஷ்டமாக சொல்லலை. சொல்லாட்டா கூட இதில் சேர்த்து நம்மளால் பண்ண முடியும், ஏன்னா இது பரஸ்பரம் விரோதம் இருந்தால் தானே, விரோதம் இல்லைன்னா அதில் சேர்த்துக்கலாம் முடியும். மொத்தத்தில் என்ன கேட்டால் ஸ்மிருதிகள் சொல்கிறதுக்கும் ஆகமங்கள் சொல்கிறதுக்கும் விரோதம் கிடையாது, ரெண்டும் பகவத் ஆராதனத்தை தான் சொல்கிறது. வர்ணாசிரம தர்மங்களும் பகவத ஆராதனம் தான், இதுவும் பகவத ஆராதனம் தான். மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி, சாண்டில்ய ஸ்மிருதி, மகாபாரதம், இதில் இருக்கக்கூடிய பல வசனங்களை சுவாமி தேசியம் எடுத்து காமிக்கிறேன். இங்கே அந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் பகவத ஆராதனம் பண்ணணுங்கிறது தான் சொல்கிறது, அதுவும் வேற ரீதியில் சொல்லலை. மகாபாரதத்தில் சொல்லும்போதும் பிரதிபுத்தான சேவன்ட்டே ஏற்க பரிமிதம் பரம் அப்படின்னு சொல்லி பகவான் விஷ்ணுவனுடைய பெருமையை புரிஞ்சின்ற வைஷ்ணவனா இருக்கவன் இதர தேவதைகள்லாம் சேவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கேசவாராதனத்தை காட்டிலும் உயர்ந்த தர்மங்கிறது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷ்ணுவை காட்டிலும் வேற யாரையும் பூஜிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் மகர்ஷிகள்லாம். இதெல்லாம் அதுலேயே இருக்கு. அதனால என்ன அர்த்தம் கேட்டால் எல்லாமே பகவத் ஆராதனம் தான். கேசவ ஆராதனம் தான் உயர்ந்தது அப்படின்னா அப்ப எதை செஞ்சாலும் கேசவ ஆராதனமா செய்யணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ஆக எல்லாமே பகவத் ஆராதனமா இருக்கணும், எல்லா தேவர்களுமே பகவான் நாராயணனை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். இது சின்னதாக தர்மசாஸ்திரத்தில் சொன்ன காரியங்கள்லாம் நம்ம பண்ண முடியும், அதுதான் தர்மசாஸ்திரமே நமக்கு உபதேசம் பண்ணுறது. அதனால இது ரெண்டுக்கும் விரோதம் கிடையாது, ஒரே விஷயத்தை தான் ரெண்டுமே சொல்லிட்டு அது அதனுடைய பிரகாரத்தில் நாம் என்ன பண்ணோம் கேட்டால் ரெண்டுமே செய்கிறோம். ஸ்மிருதிகள் சொன்னதையும் செய்கிறோம், பாஞ்சராத்திர சமதிகள் சொன்னதையும் செய்யும். பகவத் ஆராதனம் கட்டாயம் செய்யணும், பகவத் ஆராதனம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஸ்மிருதிகள்லாம் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்க அப்படின்னால பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொன்ன விஷயத்தை ஸ்மிருதிகள் ஒத்துன்றதுன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இதையே கொஞ்சம் விவரித்து சொல்லணும்னா அடுத்த திருநாமம் 551வது திருநாமம் வியாச தக்ஷாத்யுக்த தர்ம சாஸ்திரார்த்த விவருதி க்ஷமஹாம் அப்படின்னு வியாசர் தக்ஷர் முதலான மகரிஷிகள் சொன்னது பாஞ்சராத்திரத்திற்கு இதான் அப்படின்னு விளக்கினவர் அர்த்தம். இவர்கள்லாம் தர்மசாஸ்திரங்கள் எழுதி வச்சிருக்கார் முதலானவர்கள். வியாசர் சாதிக்கும் போது பிராம முகூர்த்தத்தில் இருந்துக்கணும், ஈஸ்வரனை தியானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும், சந்தியா உபாசனம் பண்ணணும், பிராத காலத்துல ஹோமம் பண்ணணும், தேவதா நமஸ்காரம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்கார். இதுதான் அதிகமனம். ஈஸ்வர தியானம் பண்ணணும் அப்படின்னா பகவானை தியானம் பண்ணணும் அர்த்தம், தேவ நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு அபிமானம் பண்ணணும், பெருமாள் கதவை திருக்காப்பிணிக்கு சேவிக்கணும் அப்படின்னு சொன்னதாச்சு. அதுக்கப்புறம் வியாசர் ரெண்டாவது சொன்னது குடும்ப ரட்சணத்துக்காக வேண்டிய திருவியங்கள்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு, இதுதான் உபாதானம். உபாதானம்னா பெருமாள் ஆராதனத்துக்காக திருவியங்களை சேர்க்கறது தானே. திருவியங்கள் அப்படின்னா புஷ்பம் பழம் மாத்திரம் இல்லை, இதிலே சொன்னேன் தலிகை பண்ணுறது உட்பட இதில் சேர்த்தி, கடைக்கு போய் சாமான் வாங்குறது உட்பட இதில் சேர்த்தி.
அஞ்சு உபாதானத்துல சேர்ந்தது. குடும்ப ரக்ஷம் அவர் எழுதியிருக்கார், பகவத் பகவதி பகவத் ஆராதனத்துக்காக அப்படின்னு நாம சொல்றோம். ரெண்டு ஒண்ணுதான். அது மாதிரி மத்தியான காலத்துல என்ன செய்யணுங்கிற யாசர் சொல்லும் போது ஸ்நானம், விஷ்ணு ஆராதனம், போஜனம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம இஜ்ஜியிலே பஞ்சராத்திராகத்துல இஜ்ஜியை சொல்லும்போது, அதாவது நித்திய கிரந்தத்துல எந்திரவானார் சாதிக்கும் போது பகவத் ஆராதனம் எப்படி பண்ணணும்னு இஜ்ஜியை சொல்ல ஆரம்பிக்கிற. அப்போ முதல்ல ஸ்நானம் தான் சொல்றேன். அந்த ஸ்நானங்கிறது மாத்தியானிக ஸ்நானம், அதாவது மத்தியானம் ஒரு ஸ்நானம் பண்ணணும், கத்தால ஸ்நானம் மாதிரி மத்தியானம் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு மாத்தியானிகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணணும். அதுதான் அவர் ஆரம்பிக்க எந்திரவானார். அது இது அதில் உண்டு. அப்புறம் இத்திகாச புராணங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியாகும். அது மாதிரி ராத்திரியில சந்தியாவந்தனம் போஜனம்லாம் பண்ணணும்னு சொன்னார். இது யோகத்துல சேர்த்து அவ சொன்னது பார்த்தா அப்படியே இருந்து பஞ்சகால பிரக்கிரியன்னு பெயரை சொல்லி சொல்லலையே தவிர அவர் ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொன்னாருன்னு அதெல்லாம் வச்சு பார்த்தா பஞ்சகால பிரக்கிரியில சேர்ந்துருக்கு. அது மாதிரி தக்ஷங்கிற தக்ஷ தர்மசாஸ்திரத்துல ஒரு நாள் எட்டா பிரிச்சிருக்கார், எட்டா பிரிச்சு சொல்லியிருக்கார். அந்த எட்டு பார்த்தா இந்த பஞ்சகால பிரக்கிரியை மாதிரி தான் இருக்கும், வித்தியாசம் கிடையாது. அந்த எட்டு வரிசையா சொல்றேன் பாருங்க. முதல் காலத்துல ஸ்நானம், சந்தியாவந்தனம், ஹோமம் இதெல்லாம். ரெண்டாவது காலத்துல வேதாபியாசம். மூன்றாவது காலத்துல சமைத்து புஷ்பங்கள் முதலான எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நாலாவது காலத்துல மாத்தியானிக ஸ்நானம். அஞ்சாவது காலத்துல தேவர்களை குறித்து ஆராதனம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம் முதலானதெல்லாம் தான் சாப்பிட்றது உட்பட. ஆறாவதுல இத்திகாச புராணங்களை படித்தல். ஏழாவதுலையும் இந்த இத்திகாச புராணங்களை படித்தல். எட்டாவது லோக யாத்திரா, அதாவது வெளியில் போய் ஏதாவது சம்பாதிக்கணும்னா சம்பாதிச்சு சாயம் சந்தியாவதம் பண்ணுதல் முதலானதெல்லாம் இப்படி பிரித்து சொல்லியிருக்கார். எட்டாக பிரித்து சொல்லியிருக்கார். இதில் இந்த பஞ்சகால பிரக்கிரியிலே இந்த எட்டு சேருங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா முதல்ல அதிகவனம், சர்வஸ்தானம், சந்தியாவதனம், வேதாபியாசம் அதிகவனத்தில் சேரும். அப்புறம் பத்திரம், புஷ்பங்கள், பழங்கள்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொன்னது உபாதானத்தில் சேரும். இப்படி வரைக்கும் அவர் தேவ ஆராதனம் அப்படின்னு சொன்னது பெருமாளுடைய திருவாராதனம் அப்படின்னு. ஒரு விஷயம் லோக யாத்திரான்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. மனு ஸ்மிருத்திலையும் சரி, யாஜ்ஞானிக ஸ்மிருத்திலையும் சரி, எல்லாத்துலையுமே லோக யாத்திரான சாயங்கால வேலையில் போய் குடும்பத்துக்கு தேவையான சில காரியங்கள்லாம் வெளியில் போய் செய்ய வேண்டியிருக்கும், அதெல்லாம் வெளியில் போய் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கா அவர்கள்லாம். ஆனால் அதுவும் இந்த பஞ்சகால பிரக்கிரிக்கு விருத்தமானதில்லை, அதுவும் செய்ய வேணும், சாயம் சந்தியாவதும் பண்ணணும். அதனால இதெல்லாம் பற்றி விஸ்தாரமாக சுவாமி தேசியம் சாதிச்சு பஞ்சகால பிரக்கிரியா அப்படின்னு ஆகமத்தில் சொன்னது, மகரிஷிகள் தர்மசாஸ்திரங்களில் சொன்னது இது ரெண்டும் விருத்தம் இல்லை, எல்லாம் ஒன்று தான். பரமை காந்திகள் அது விசேஷமாக செய்ய வேண்டியது எப்படி அப்படிங்கிறத ஆகமம் சொல்றது. அந்த தர்மசாஸ்திரங்களில் சொன்ன விஷயத்தையே பரமை காந்திகளாக இருக்கிறவர்கள், சரணாகதர்களாக இருப்பவர்கள், பகவத் ஏகாந்திகளாக இருப்பவர்கள் விசேஷமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக காண்பிக்கிறது ஆகமம். அதே விஷயம்தான் இதில் இருக்கு. அதுதான் அஞ்சா பிரிச்சு பஞ்சகால பிரக்கிரியை வந்திருக்கு. அதனால இதை எல்லாருமே அவசியம் செய்ய வேண்டியது என்பது சுவாமி தேசியம் ஸ்தாபிக்கிறேன். இனி அந்த பஞ்சகால பிரக்கிரியில என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியான விஷயங்கள்லாம் இனிமேல் அடுத்த திருநாமங்கள்லேருந்து வரப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.